தொடர்ந்து மாவட்ட அளவில் நடைபெற்ற பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டை அருகே கல்லூரி மாணவர்கள் சாலை முறையில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மணலூர்பேட்டை மார்க்கத்திலிருந்து திருவண்ணாமலைக்கு சரிவர பேருந்துகள் இயக்கப்படாததால் குறிப்பிட்ட நேரத்திற்கு மாணாக்கர்களால் கல்லூரிக்கு செல்ல முடியாத சூழ்நிலை அடிக்கடி நிகழ்வதாக கூறப்படுகிறது. 100க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணாக்கர்கள் முருகம்பாடி பேருந்து நிறுத்தத்தில் வெகு நேரமாக காத்திருந்தும் பேருந்துகள் வராததால் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து விரைந்த போலீசார் மறியலில் ஈடுபட்டு வரும் கல்லூரி மாணாக்கர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதன் காரணமாக மணலூர் பேட்டையிலிருந்து திருவண்ணாமலை செல்லும் மாநில நெடுஞ்சாலைகள் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் காட்டு யானைகள் 90 டிகிரி செங்குத்தான பள்ளத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக சறுக்கிச் செல்லும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகின்றன. குன்னூர் மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள வனப்பகுதியில் முகாமிட்டுள்ள இந்த யானைகள் உணவு மற்றும் தண்ணீரை தேடி சாலையை கடக்கின்றன. 2 குத்திகளுடன் 5 காட்டு யானைகள் பகல் நேரங்களில் சாலைகளை கடந்து செல்கிறது. இந்நிலையில் 90 டிகிரி செங்குத்தான பள்ளத்தாக்கு பகுதியில் யானைகள் ஒன்றன் பின் ஒன்றாக சறுக்கிச் செல்லும் காட்சியை சுற்றுலாப் பயணிகள் தங்கள் செல்போனில் வீடியோ பதிவு செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளனர். இந்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. சத்தியமங்கலம் அருகே காதல் பிரச்சினை காரணமாக பள்ளி மாணவியை பின்தொடர்ந்து சென்ற இளைஞன் மாணவியின் கழுத்தை பிளேடால் அறுத்து இழுத்துச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சத்தியமங்கலம் அடுத்த பவானிசாகர் முடுக்கன்துறை பகுதியைச் சேர்ந்த 11ஆம் வகுப்பு மாணவிக்கும் பவானிசாகர் பகுதியைச் சேர்ந்த இலங்கை தமிழர் குடியிருப்பு பகுதியில் வசிக்கும் நவீன்குமார் என்ற இளைஞனுக்கும் காதல் ஏற்பட்டுள்ளது. மேலும் நேற்று மாலை பள்ளி சென்று வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்த மாணவியை பின்தொடர்ந்து வந்த நவீன் பிளேடால் கழுத்தை அறுத்து இழுத்துச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகி தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குஜராத் மாநிலம் சூரத்தில் நடைபெற்ற 13வது தேசிய அளவிலான குடோ தற்காப்பு கலை போட்டியில் தூத்துக்குடியைச் சேர்ந்த மாணவர்கள் 2 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கம் வென்றனர். போட்டியில் வெற்றி பெற்று சொந்த ஊர் திரும்பிய மாணவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த வீரர்கள் வரும் மே மாதம் ஜப்பான் நாட்டில் நடைபெறவுள்ள சர்வதேச அளவிலான குடோ தற்காப்பு கலை போட்டியில் கலந்து கொள்ள உள்ளனர். மேலும் பதக்கங்களுடன் சொந்த ஊர் திரும்பிய வீரர்களுக்கு தூத்துக்குடி ரயில் நிலையத்தில் மாவட்ட குடோ சங்கம் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. கேரளாவில் இருந்து கோவைக்கு வாத்து குஞ்சுகளை ஏற்றி வந்த வேன் திருப்பி அனுப்பப்பட்டது. கேரளாவில் பறவை காய்ச்சல் கண்டறியப்பட்டதை அடுத்து கோவை கேரளா எல்லைப்பகுதியில் கால்நடை பராமரிப்பு மற்றும் சுகாதாரத்துறை சார்பில் தீவிர சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கேரளாவில் இருந்து வரும் வாகனங்கள் மீது கிருமிநாசினி தெளிக்கப்படுகிறது. கோழி, இறைச்சி, முட்டை, வாத்து மற்றும் கோழி குஞ்சுகள் ஏற்றி வரும் வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கேரளாவில் இருந்து 500 வாத்து குஞ்சுகளை ஏற்றிக்கொண்டு கேரளா எல்லையான வாளையார் பகுதியில் கோவை நோக்கி வந்த வாகனம் திருப்பி அனுப்பப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே உள்ள சிலுக்குவார்பட்டியில் கூலி தொழிலாளி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட நிலையில் கொலையாளிகளை தனிப்படை போலீசார் தேடி வருகின்றனர். சிலுக்குவார்பட்டி அருகே சங்கராபுரம் பகுதியில் தென்னந்தோப்பில் தங்கி வேலை பார்த்து வரும் செல்வம் என்பவரை 4 பேர் கொண்ட மர்ம நபர்கள் பயங்கர ஆயுதங்களுடன் சென்று சரமாரியாக வெட்டி படுகொலை செய்துவிட்டு தப்பி ஓடினர். இதனை தடுக்கச் சென்ற தென்னந்தோப்பு உரிமையாளர் முத்தப்பனுக்கும் வெட்டுக்காயம் ஏற்பட்டது. தகவல் அறிந்து அங்கு வந்த நிலக்கோட்டை போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து கொலையாளிகளை தேடி வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே நேற்றிரவு பெய்த கனமழை காரணமாக வீட்டின் சுவர் இடிந்து விழுந்து மூதாட்டி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆண்டிப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று மாலை முதல் பெய்த தொடர் கனமழையால் காணாவிளக்கு அருகே மாலைப்பட்டி கிராமத்தில் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த மாயக்கால் என்ற 72 வயது மூதாட்டி மீது வீட்டின் சுவர் இடிந்து விழுந்தது. அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கனமழை காரணமாக வீட்டின் சுவர் இடிந்து விழுந்து மூதாட்டி பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.